வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் இவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, இங்க பிரான்ஸ்ல பாரிஸ்ல பாந்தியோன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என் பின்னாடி தெரியல, இந்த பில்டிங் தான் பாந்தியோன். இது வந்து அந்த காலத்துல தேவாலயமா இருந்திருக்குது. அதன் பிறகு இங்க இருந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள், அதே மாதிரி ராணுவ வீரர்கள் அவர்களுடைய கல்லறையா இப்ப இருக்குது. இது உள்ள அவங்களுடைய கல்லறைகள் தான் இருக்குது. இது உள்ள போய் நம்ம இது உள்ள என்னென்னலாம் இருக்குது என்னன்றத சுத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பில்டிங்கை சுற்றி பார்க்கறதுக்கு டிக்கெட் இருக்கு. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 11 euro 50 centimes டிக்கெட். ஆனால் 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ நாங்கள் இது உள்ளே வந்துட்டோம், பாந்தியோன் உள்ளே வந்துட்டோம். கட்டடத்துள்ளே இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த கட்டட கலையை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே தூண்கள், அங்கே இருக்கிற அந்த சிலைகள், இதெல்லாம் வந்து அதனுடைய வேலைப்பாடெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாரி மேற்கூரையெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இருக்கிற பெயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து இங்கே அந்த காலத்து கட்டட அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது, கட்டட வேலைப்பாடுள்ள அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுவும் ஒரு பாரிஸில், அதாவது ஃப்ரான்ஸில் பாரிஸில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய, இங்கே இது உள்ளே வந்து நிறைய டூரிஸ்ட்டுங்க தான் இருக்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். Thank you.
இப்போ இந்த இடம் பாருங்களேன், இதுதான் இந்த பேந்தியன் கட்டடம் உள்ள மையப்பகுதி, உள் கட்டடத்துடைய மையப்பகுதி இது. இந்த இடம் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, இங்கே எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஆனால் இந்த கட்டடம் உள்ளவே எல்லா இடத்துலையுமே யாருமே பேசலை. அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வரீங்கன்னா பாரிஸில் இந்த இடம் பாந்தியோன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம், அவ்வளோ அருமையான இடம், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் கீழே பில்டிங் அதாவது பேந்தியோன் பில்டிங்க்கு கீழே படிக்கட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறேன். இங்கே தான் கல்லறைங்கள்லாம் இருக்குது, அதை விசிட் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் நான். இது உள்ளே தான் நிறைய கல்லறைகள் இருக்குது, கீழே வந்தாச்சு. இப்போ இது உள்ள எல்லாருடைய கல்லறையும் இருக்குது, இப்போ பார்க்கலாம். இந்த சிலை வந்து வால்டர், எழுத்தாளர் வால்டருடைய சிலை. இவருக்கு பின்னாடி இவருடைய கல்லறை இருக்குது. இது வந்து எழுத்தாளர் ரூசோவுடைய கல்லறை. இங்கே வந்து பாருங்க, விக்டோர் யுகோ கலர் இருக்குதுன்னு இங்கே எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இங்கே கலரெல்லாம் இப்படி தான் இருக்குது. இப்போ இது உள்ளே போய் விசிட் பண்ணலாம். இப்போ இது வந்து விக்டர் யுகோவுடைய கல்லறை. அவருடைய கல்லறையில் அவருடைய பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க.
இங்கே வந்து மேரி கியூரி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பியரி கியூரி, அவங்க ரெண்டு பேருடைய கல்லறையும் இது உள்ளே இருக்குது. இப்போ போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேரி கியூரி பியர் கியூரி அவங்களுடைய கல்லறையை உள்ளே இருக்குது. வந்துட்டோம். மேலே வந்து மேரி கியூரியுடைய கல்லறை இருக்குது, கீழே வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் பியர் கியூரியுடைய கல்லறை இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கிற போன்தேயோன்ற இடத்துல இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எங்கேயும் முடியுது. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.